முதல் வாய்ப்பு, அதற்கான முதல் எழுத்து. ஐயம். ஐயம். ஐவர். ஐவர். எட்டு மதிப்பெண்கள். அருமையான ஊகம் உங்களுடைய பயிற்சியை காட்டுகிறது. இரண்டாவது சொல்லுக்கான முயற்சி. முதல். முதல். முகம். முகம். முதுகு. முதுகு. முள்ளு. முள். அது முள் இரண்டு எழுத்து தான். முள்ளு சொல்லலாமா? இது என்ன சொல்ல என்று பாருங்கள். படி முதல்ல. முரண். முரண். கேள்விப்பட்டதே இல்லையா? உங்கள் போட்டியாளர்களில் யாருக்காவது தெரியுமா? எதிரானது. எதிரானது. முரண்பாடுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஒன்றுக்கு ஒன்று மாறுபட்டதான, மாறுபட்ட கருத்துடையதோ அல்லது தோற்றமுடையதோ, அதான் முரண். உங்களுக்கான இறுதி வாய்ப்பு. நெல்லை. நெல்லை. நெருப்பு. மூன்று எடுத்து சொல். நெகம். நகம். நெஜம். அது நிஜம். அதுவும் பாப்போம். உங்களை சிரமப்படுத்தி அந்த சொல் என்னவென்று தெரியுமா? கவிபாரதி தியால சொல்லுங்க. நெசவு செய்யறாங்கன்னா என்ன செய்யறாங்க? அது என்னன்னு தெரியாது, நம்ம புரிய வைக்கணும். நீ சொல்லு தொகுப்பாளர். அந்த துணி தைக்கும் போது துணி தைப்பாங்களா, அதான் ஆடை நெசவு செய்யறதுன்னு சொல்லுவாங்க. ஆடை தைக்கிறதா ஆடை நெசவு. அந்த கைத்தறியில் அந்நூல் இழைகளை வைத்து கோர்த்து அந்த துணியை உருவாக்குறதற்குள்ள அதுதான் நெசவு.